இது உங்களுக்கான நிகழ்ச்சி. கவலைப்படுவதை நிறுத்துங்கள். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்கிற நிகழ்ச்சியின் வழியாய் அன்பர்களே, இந்த நேரம் யார் நீங்கள் ஜாய் டிவியிலே, யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை எல்லோருக்கும் மீண்டும் 2023 புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, நேற்று இரவு இந்த நிகழ்ச்சியின் வழியாய் உங்கள் வீட்டிற்குள் நான் இருந்தேன். உண்மையில் அதுதான், விசுவாசத்தினால் உங்கள் வீட்டுக்குள் எங்களுடைய ஆவி இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை உபயோகப்படுத்தினார், அதே இடத்திலே உங்களை ஆசீர்வதிக்கும்படி. எனவேதான் இந்த வருஷம் நீங்க தனிமையா கொண்டாடின ஒரு எண்ணத்தோடு இருக்காதீங்களே, எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. தேவன் எங்களை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலம், அவர் வழிகாட்டுதல் மூலம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி நண்பர்களே, நிச்சயமாய் சென்ற வருஷம் முழுவதும் நாங்கள் அடிக்கடி நிகழ்ச்சியிலே சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இது இன்னொரு ஜப நிகழ்ச்சி அல்ல, உண்மையில் இது ஒரு நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தில் அல்ல. நீங்கள் நம்பும்படி உங்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும். நிச்சயமாய் உங்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்களுக்கு ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ, என்ன வழிகாட்டுதலை கொடுக்கிறாரோ, நீங்கள் கேட்கிற சாட்சிகள் அதிலே கவனம் செலுத்தி நீங்கள் விசுவாசித்து நம்பினால் இந்த மக்களுக்கு நடந்தது கண்டிப்பாய் உங்களுக்கும் நடக்க முடியும். நண்பர்களே, சற்று முன்புதான் நேற்று இரவு நான் சொன்னதை போல ஆரோக்கியத்தினால் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை யூனிவர்சல் ஆலயத்திலே மக்கள் வியாதியிலிருந்து சுஸ்தமாக்கப்பட்டார்கள். சாதாரண வியாதி அல்ல, தீராத வியாதிகள், தீர்க்க முடியாத நோய்களிலிருந்து மக்கள் குணமாக்கப்பட்டார்கள். அதனுடைய சாட்சி தான் இந்த நேரம் முதல் துவக்கத்திலே உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். நண்பர்களே, இந்த சாட்சி பணம் பெற்றுக்கொண்டு சொல்லப்பட்ட சாட்சி அல்ல. இந்த தாயின் மகனுக்கு இந்த இடத்தில் கர்த்தர் செய்தது. நீங்க கேட்கிற எல்லா சாட்சிகளும் அவங்க வாழ்க்கையில் அனுபவித்து நடந்த ஒன்று. யாரும் இதை ஒரு வருமான நோக்கத்திலே செய்யவில்லை நண்பர்களே, கர்த்தர் அவங்க வாழ்க்கையில செய்த காரியங்கள் உண்மை. திருமதி ராதிகாவுடைய மகனுக்கு தான் தேவன் செய்தார், அதுதான் இன்றைக்கு ஆலயத்தில் மக்கள் பெற்றுக் கொண்டார்கள். நீங்க யார் படுக்கையிலிருந்து இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களோ, மருத்துவமனையிலிருந்து யார் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களோ, அல்லது ஒருவேளை உங்கள் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர், உங்கள் நண்பர், உங்கள் உறவினர் ஒருத்தர் முடியாத ஒரு நிலைமையில் இருந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால், அவர்கள் சார்பாய் நீங்கள் விசுவாசத்தை உபயோகப்படுத்த கூடுமானால் கர்த்தர் உங்களையும் சொஸ்தமாக்குவார். நிச்சயமாய் கண்டிப்பாய் இந்த சாட்சி கவனிங்கள். யார் நீங்க உடல் ரீதியா என்ன போராட்டங்களை சந்திக்கிறீங்களோ நண்பர்களே, சோர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்கும் தேவன் உதவி செய்ய முடியும். இந்த சாட்சியின் கிருபால் நான் உங்களோடு பேசுவேன். கூர்ந்து இந்த சாட்சியை கவனமாக கேளுங்கள். வணக்கம், என் பேர் ராதிகா. என் வயசு வந்து 35 ஆகுது. ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது. காரணம்னா என்னோட குழந்தைக்கு வந்து 1.5 வயசில் ஒரு புற்றுநோயானது இருந்தது. அது வந்து பிறப்புறுப்பில் அந்த ஒரு பகுதியில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நான் முதல்ல ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். என் பையனுக்கு வந்து அந்த புற்றுநோயானது வந்து முற்றிலும் ரொம்ப வந்து அழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டிருந்தது எங்கள் குடும்பத்துக்குள்ளாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோயை வந்து குணமாக்க வந்து யாராலுமே முடியல. எந்த மருத்துவமனைக்கு போனாலும், எந்த டாக்டர்கிட்ட போனாலும், இல்லை குழந்தையோட வாழ்நாள் முடிவடைஞ்சிருச்சு, 3 மாதத்துக்கு மேலே குழந்தை இருக்காது, ஏன்னா புற்றுநோயானது அவனை வந்து ரொம்ப அதிகமாக பாதிச்சிருச்சு, இனிமேல் குழந்தைய வந்து பிழைக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு எந்த டாக்டருமே வந்து என் குழந்தைக்கு வந்து உறுதியாக சொல்லலை. எல்லாருமே என்ன சொன்னாங்க, பிழைக்க வைக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஏன் கண் எதிர்க்க, ஏன் குழந்தை இறந்து போகிறத வந்து ஏற்றுக்க எனக்கும் என்னோட கணவருக்கும் விருப்பம் இல்லை. ஸோ ஒரு நாள் நைட்டு நாங்கள் என்ன தீர்மானித்தோம், நம்ம குழந்தை இறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே நம்ம உயிரை மறுச்சிக்கணும் அப்படின்றதுக்காக, சூசைட் பண்ணிக்கிறதுக்காக, தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் முன்னோக்கி போனோம். ஸோ அந்த டைம் என்னோட சித்தி ஒருத்தவங்க வந்தாங்க, ஆலயத்தை பற்றி சொன்னாங்க. சொல்லும் போது நான் அப்போ சொன்னாங்க, அங்கே போ, குழந்தை வந்து குணமடைய வாய்ப்பு இருக்குது, நீ எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எதுவுமே நம்பலை. அப்போ வந்து ஆலயத்தை பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது, தேவனை பற்றி முழுமையாக தெரியாது. நான் வந்து என்ன யோசனைனா, ஒரு மெடிக்கல், ஒரு மருத்துவரால் முடியாதது எப்படி அங்கே போனால் முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனாலும் என்னோட கணவர் சொன்னார், இல்லை நம்ம எல்லாமே முயற்சி பண்ணிட்டோம், இந்த ஒரு தடவை நம்ம போய் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, முதல் முறையாக நான் ஆலயத்துக்கு வந்தேன். வரும்போது போதகர் இருந்தாங்க. இருந்து வந்து அப்போ அவர்கிட்ட என்னோட பிரச்சனையை பற்றி நான் சொல்லும் போது, பலிப்பிடத்தின் மேலாக என்னோட
குழந்தைய வச்சு எங்களை வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு 20 நிமிஷத்துல வந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் வந்து முன்னாடி முன்னாள் எந்த மருத்துவமனைக்கு என் குழந்தைக்காக சிகிச்சைக்கு போகணுன்னா பண்ண முடியாதுன்னு அனுப்பிச்சாங்களோ அந்த மருத்துவமனையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, குழந்தைய கூட்டிட்டு வாங்க, சீஃப் டாக்டர் வந்திருக்காங்க, சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டாங்க, நீங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் போது முத முறையா அப்பதான் வந்து நான் நம்ப ஆரம்பிச்சேன், இங்க வந்தா எனக்கு இவ்வளவு ஒரு வல்லமை இருக்கு, எனக்கான ஒரு அதிசயம் கிடைச்சிருக்கு அப்படின்றது நான் அந்த முத நாள் தான் உறுதியா நம்ப ஆரம்பிச்சு அன்னில இருந்து நான் முன்னோக்கி போனேன். போனமோ என் குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்ன டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு உறுப்போட எடுத்துட்டாங்க. ஒரு உறுப்பு இல்லைனாலும் ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சாலும் குழந்தையோட வாழ்நாள் பாத்தீங்கன்னா 3 மாசம் வெறும் 90 நாள்னு எழுதி என் கையில கொடுத்துட்டு இதுக்கு மேல குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் தீர்மானிச்சேன், யாராலும் முடியாத ஒரு ஆபரேஷனை பண்ண வைக்கும் பொழுது தேவனால இதையே குணப்படுத்த முடியாது அப்படின்னு வந்து நான் தேவனிடத்துல வந்து ஒரு பொருத்தனை செஞ்சேன். நான் வந்து 1 மாசமா நடந்துட்டு இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு முடியாத பட்சத்துல ஒரே நாள் ஆலயத்துக்கு வந்த பிறகு தேவன் என்னோட வாழ்க்கையை மாத்தினார். அப்போ அந்த விஷயம் நடந்தது உண்மைன்னா என்னோட குழந்தை வாழ்க்கையில இருக்கிற இந்த புற்றுநோய் முற்றிலும் விடுதலை ஆகணும், நான் மருத்துவரோட வார்த்தையை நான் நம்ப மாட்டேன், உங்களோட வார்த்தையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை செஞ்சு தேவனோட தனிப்பட்ட விதத்துல நான் ஒரு பொருத்தனை செஞ்சேன். நான் பொருத்தனை செஞ்சு அந்த பொருத்தனையை கூட நான் நிறைவேற்றல, ஆனா டாக்டர் சொன்ன 3 மாசத்துக்கு முன்னாடியே 3 வாரத்துல என் குழந்தை புற்றுநோய் இல்லைன்னு கையில் எனக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. என்னால் அதை நம்பவே முடியல. அப்போ மீண்டும் எந்த டாக்டருமே நம்பலை. திரும்பி திரும்பி என் குழந்தைய கொண்டு எல்லா இடத்துலையும் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அவங்க எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து நான் பலிப்படத்தில் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு என்னோடய பொருத்தனையை வச்சுட்டு நான் போனேன். நான் போகும்போது அந்த டாக்டர் நம்பவே இல்லை, என் கையில் கேன்சர் இருக்குன்றதுக்கான ரிப்போர்ட் இருக்குது, ஒரு உறுப்பு அவனுக்கு இல்லைன்றதுக்கான ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்குது. ஆனால் இன்னைக்கு நடந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேன்சரே இல்லைன்ற ரிப்போர்ட் இப்போவுமே வருது. எந்த டெஸ்ட் எடுத்தாலும் அவனுக்கு கேன்சர் இல்லைன்ற ரிப்போர்ட்டு தான் வருது. இந்த சம்பவம் வந்து இவனோட 1.5 வயசுல நடந்தது. இன்னைக்கு என் பையனுக்கு 13 வயசு ஆகுது. இன்னைக்கு நான் டெஸ்ட் எடுத்தா கூட என் பையனுக்கு கேன்சர் இல்லை அப்படின்ற ரிப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கு. தேவன் வந்து என் வாழ்க்கையில வந்து எதை முடியாதுன்னு நான் நினைச்சனோ அது முடிச்சு தேவன் யாருன்னு எனக்கு தெரிவிச்சாரு. ஸோ நான் வாழ்க்கையில முன்னோக்கி போகும்போது ஆனாலும் போக போக என்னோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அதிக நெருக்கமாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும்பொழுது வாழ்க்கையில நிறைய பிரச்சனை. ஒரு குழந்தையோட வியாதி குணமானதுக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை அதிகமாச்சு. என் கணவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையானார். என்னால் நான் எவ்வளோ பண்ணியுமே அதை நான் அதை மாற்ற முடியல. அவர் அந்த குடிப்பழக்கத்துலேருந்து என்னால் விடுதலையாக்க முடியல. காரணம் என்னோட குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் வறுமையில் இருந்தேன், இன்னொரு பக்கம் என்னோட குடும்ப திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத இருந்தேன். அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னும் போது நான் திரும்பி பலிப்படுத்து முன்பாக நின்று நான் திரும்பி ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணும் போது அப்போ நான் யோசித்தேன், முதல்லாம் வந்து நான் வந்து வேலைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். வார நாட்களில் வந்து சரியாக வந்து சர்ச்சுக்கு வரமாட்டேன் நான். அந்த ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவேன். என்னோட வேலையில தான் நான் முதலிடமாக இருந்தேன். ஏன்னா எனக்கு கொடுத்த பொறுப்பு, நான் வேலை செய்ய செய்ய என்னை வந்து மேலே மேலே வந்து பொறுப்பாளியாக அதிகமாக அதிகரித்தாங்க. ஸோ எனக்கு வந்து அதில் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் போச்சு. நான் வந்து ஆலயத்தில் விட்டு ரொம்ப நெருக்கம் இல்லாத மாதிரி நான் கொஞ்சம் உணர்ந்தேன். அப்போ நம்ம வந்து கேட்கும் போது, ஆனால் வேலையில் நான் இருந்தாலும் என்னோட திருமண வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் வந்து அழிக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் இருந்தது. கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. ஒரு நாள் வந்து என்னால் தீர்க்க முடியாத பிரச்சனை குடும்பத்தில் ஏற்படும் போது தான் நான் தேவனிடத்தில் கேட்டேன், நான் என்ன செய்யணும், நான் என்ன தவறா ஏதாவது பண்ணிருக்கேனா அப்படின்னு வந்து எனக்குள்ள உணரும் பொழுது அப்ப நான் முதல்ல வந்து மீட்டிங்ல வந்து பாஸ்ட் வந்து பரிசுத்தாவை பத்தி பேசினாங்க. அப்ப நான் அதை உணர்ந்தேன், சரி நமக்குள்ள முதல்ல பரிசுத்தாவை இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அதை வந்து எதிர்த்து நிக்க முடியும். பிரச்சனையை வந்து எதிர்த்து நிக்கும் போது பிரச்சனை நம்மளை விட்டு விலகிடும்ன்றதை வந்து உணர்ந்தேன். அப்ப நான் முதல்ல என்ன பண்ணேன்னா பரிசுத்தாவை தேடுறதுக்காக நான் எதெல்லாம் முதல்ல செய்யாம இருந்தாலும் ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன், மீட்டிங்ல கலந்துப்பேன், ஊழியம் பண்ண ஆரம்பிச்சேன், நிறைய விஷயம் தேவனிடத்துல நெருக்கமா இருக்க ஆரம்பிக்க என்னோட வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்பட்டது. அப்பவும் வந்து நான் யோசிச்சேன், இது கொஞ்சத்தை வந்து நான் ஏத்துக்கல, முழுமையா என்னோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னும் போதுதான் நான் யோசிக்கும் பொழுதுதான் எனக்கு தோணுச்சு, இல்ல நான் வந்து தேவனை முதலிடத்துல வைக்கல, நான் ஒரு துணையாளராகவும் இருந்தேன் ஆனாலும் நான் தேவனை வந்து முதலிடத்துல வைக்காம இருந்தது வந்து எனக்கு உணர ஆரம்பிச்சேன். முதல்ல நான் ஏன் தேவன் முதலிடத்துல வைக்கல, எது நமக்கு இது தடையா இருக்குதுன்னு யோசிக்கும் பொழுது என்னோட வேலை, என்னோட வேலையும் நான் சம்பாதிக்கிற அந்த சம்பாதனையம் தான் அதுக்கு பெருசா தெரிஞ்சது. ஏன்னா அப்ப என்னோட குடும்ப சூழ்நிலை அழிக்கப்பட்டதா இருந்ததுனால அப்ப நான் யோசிச்சேன், முதல்ல நான் அதுல இருந்து விடுதலையாய் வெளியில வரணும். ஏன்னா நான் செய்யக்கூடிய வேலையில வந்து நிறைய வந்து பிரச்சனைகள், நேர்மையான வழியில போகக்கூடியவா இல்ல, ஒரு எனக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு செயலை நான் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பேன், ஆனா அது தவறுன்னு தெரிஞ்சும் ஆனா என்னால வந்து அதை விட்டுட்டு வர முடியல. ஏன்னா என்னோட வேலை, எனக்கு இந்த சம்பளம் கொடுக்குறாங்க, என்னோட சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு தான் யோசிச்சேன்.
அப்ப நான் தேவன் கிட்ட கேட்டேன். நான் கேட்கும்போது தேவன் எனக்கு உணர்த்து முதல்ல நான் அந்த வேலையில இருந்து வெளியில வரணும். வந்ததுக்கு அப்புறமா அப்ப யோசிச்சேன், அப்ப நான் துணிச்சலா, ஆனா எனக்குள்ள நிறைய குழப்பம் இருந்தது. நம்ம வேலையை விட்டுட்டா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏதை செய்வோம், நமக்கு வழி இல்லையே, நமக்கு நிலைமை இல்லையேன்னு யோசிச்சேன். ஆனா ரொம்ப குழப்பத்திலே ஒரு மாசமா வந்து நான் அந்த குழப்பத்திலேயே வந்து செஞ்சே ஆரம்பிச்சும் மேல மேல வந்து எனக்குள்ள வந்து நிறைய கஷ்டங்கள் தான் வந்தது. அந்த குழப்பத்துக்கான தெளிவான தீர்வு என்னால கிடைக்க முடியல. நான் திரும்பி யோசிச்சேன், எனக்கான தெளிவான பதில் கிடைக்கணும்னா தேவன் கிட்ட மட்டும்தான் முடியும்னு. திரும்பி நான் தேவன் இடத்துல வந்து கேட்கும்போது எனக்கு சரியான பதில் கொடுத்தா. நான் வந்து துணிச்சலா முடிவெடுத்து என் வேலையை விட்டு விலைக்கு வந்துட்டேன். வேலையை விட்டு விலைக்கு வந்த அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, என்னோட கல்யாணம் ஆகி 14 வருஷமா என் குடிச்சிட்டு இருந்தேன் கணவர் இன்னைக்கு குடியை முற்றிலும் விட்டுட்டாரு. குடி இல்லை என்னோட கணவரோட வாழ்க்கையில, குடி இல்லை. இப்ப அந்த வேலையை நான் விட்டுட்டாலும் தேவன் இடத்துல இன்னும் அதிகமா நெருக்கமா இருக்கிற மாதிரி இன்னும் ஆலயத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் வந்து கலந்துக்க ஆரம்பிச்சேன். எதெல்லாம் முத நான் செய்ய மாட்டேறோம் இப்ப அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். என் கணவர் அந்த குடி பழக்கத்துல இருந்து விடுதலை ஆயிட்டாரு. இப்ப எனக்கு வேலை இல்லைனாலும் என்னோட சொந்த தொழிலை நான் செய்ய ஆரம்பிச்சேன். நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறத விட இப்ப நான் வீட்டுல இருந்து செய்யற சம்பாதனையும் தேவ எனக்கு அதுவே வந்து போதுமானதா இருக்குது. என்னோட வந்து தேவைகளை வந்து நிறைவு செய்யக்கூடிய ஒரு போதுமானதா இருக்கு. காரணம் என்னன்னா, நான் தேவனிடத்துல முன்னோக்கி போகும் பொழுது தேவன் எனக்கான ஆலோசனையை கொடுக்கிறாரு. அவரு நான் முதல் இடத்துல வைக்கும் பொழுது எனக்கான தேவையை அவர் சந்திக்கிறாரு. நான் இப்ப வந்து ரொம்ப பலனா இருக்கேன். எல்லா ஆலயத்துல நடக்கிற காரியத்துல நாங்க கலந்துக்கிறோம். இன்னைக்கு நானும் என் குடும்பம் முழுவதும் தேவனுடைய ஆலயத்துல இருக்கோம், முழு சந்தோஷத்தோட இருக்கும். பிரச்சனை எங்களுக்குள்ள இருக்கு, இருந்தாலும் அந்த பிரச்சனை எதிர்த்து முன்னிக்க வந்து தேவனிடத்துல எங்களுக்கு பலன் அதிகமா இருக்கு. நாங்க வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையை முன்னாடி வைக்கல, தேவனை முதல்ல வைக்கிறோம். எங்களோட பிரச்சனை எங்களுக்கு தெரியாமலே அது காணாம போகுது. மீண்டும் நான் உங்களை இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறேன். நீங்கள் கவனித்தீர்களா நண்பர்களே, கவனித்தீர்களா? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? உண்மை, உண்மை. மனுஷனால் எது கூடவில்லையோ தேவனால் கூடும். சிகிச்சை, மருத்துவ சிகிச்சை, மருந்து மாத்திரைகள், மருத்துவரை அணுகுவது எவ்விதத்திலும் தவறு இல்லை, நிச்சயமாய். ஆனால் மனுஷனால் கூட முடியவில்லை, அல்லது மருத்துவ சிகிச்சையினால முடியல, மாத்திரை மருந்தால முடியல, நீங்க பல வருஷம் போராடுறீங்கன்னு சொல்லும் பொழுது மிக சரியாய் பைபிளில் நடந்த ஒரு சம்பவம். 12 வருஷமாய் உதிரப்போக்கு வியாதியிலே போராடின ஒரு பெண் தன் வருமானங்களை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்தும் ஒருவராலும் சொஸ்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ. பைபிள் தெளிவாய் சொல்கிறது, ஒருவராலும் சொஸ்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ. ஆனால் இயேசு இடத்துல வந்தால் அவளுடைய வியாதியினுடைய அந்த வேதனை நின்று ஆரோக்கியமானால். அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தார். ராதிகாவுடைய மகன் அதை உணர்ந்தார். ராதிகா அதை பார்த்தார். நீங்கள் சாட்சி கேட்டீர்கள் நண்பர்களே. நீங்க யார் உங்க சரீரத்துல வேதனையை உணர்றீங்களோ, அல்லது உங்க குடும்பத்தார் படுக்கையில் இருக்கிறத பார்த்து நீங்க யார் அழுதுட்டு இருக்கீங்களோ, இல்ல அவங்களுக்கு இருக்கிற ஒரு நோயினுடைய பாதிப்பு உங்களை யார் மனசை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, கர்த்தர் உங்களுக்கும் குணமாக்குதல் தர முடியும். இது வெறும் சரீர வியாதி மாத்திரமா இல்லை, உங்கள் மனசுக்குள் நீங்கள் அனுபவிக்கிற வேதனைகள் கூட. சில நேரத்துல உடல் வியாதியை விட மன வலி மோசமான ஒன்று. சில நேரம் அல்ல, உண்மை அதுதான். உடம்புல வரக்கூடிய சில வலிகளை கூட நம்மால் தாங்க முடியும். ஆனா மனசில் ஏற்படுகிற வலி, ஏற்பட்டிருக்கிற காயங்கள், பாதிப்புகள் மிக கொடூரமானவை. கர்த்தர் உங்கள் வெளிப்புறத்தை மாத்திரமல்ல, உங்கள் உட்புறத்தையும் குணமாக்க முடியும். நண்பர்களே, நீங்க கேட்க போகிற இன்னொரு சாட்சி இந்த காதாரம். அந்த தாய் தன் மனசிலே வலியோடு இருந்தார் மகனுக்காக. தன் மகனுடைய நிலைமையை பார்த்து தாய் வலியை உணர்ந்தார். ஆனா எந்த நேரம் விசுவாசத்தை வெளிப்படுத்தினாரோ கர்த்தர் அந்த மகனை மீட்டு கொடுத்தார். உள்ளும் புறம்பும் மாற்றப்பட்ட ஒரு மனுஷனாய், வெறும் வெளிப்புறம் மாத்திரமல்ல, ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு மகனாய், அல்லது சம்பாதிக்கக்கூடிய ஒரு மகனாய், அப்படி வெளிப்புறத்துல மட்டும் கர்த்தர் மாற்றவில்லை, குறிப்பாய் விசேஷமாய் உட்புறத்தில் கர்த்தர் வேலை செய்தார். அந்த மகன் உள்ளும் புறம்பும், உள்ளேயும் வெளியேயும் மாற்றப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த தாய், அந்த மகன் கர்த்தருடைய பிரசன்னத்துல சந்தோஷமாய் வருஷத்தை நகர்த்தி செல்கிறார்கள். இதே உங்களுக்கு நடக்க முடியும் நண்பர்களே. எனவேதான் பரிசுத்தாவி உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், முடிந்து போனதை மறந்து விடுங்கள். இதோ புது காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். 2023 பிறந்திருக்கிறது. நீங்க இந்த நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க, என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வருஷத்துக்குள்ள நீங்க அடி எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த வருஷத்துக்குள்ள நீங்க அடி எடுத்து வைக்க கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். என்ன அர்த்தம்? புது துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு முன் வைக்கிறார். ஏன் நீங்கள் முந்தினவைகள் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் நண்பர்களே? பூர்வமானவைகளை ஏன் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும்? இப்பொழுதே தோன்றும் புது துவக்கம். நிச்சயமாய் தீர்மானம் உங்களுடையது, விசுவாசம் உங்களுடையது.
எனக்கு ஒரு ஆலோசனை தேவை, எனக்கு ஒரு வார்த்தை தேவை. எங்களை தொலைபேசியில் அணையுங்கள், லைவ் சாட்டில் பதிவிடுங்க, வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள், நேரடியாக யூனிவர்சல் ஆலயத்தின் கிளை சபைக்கு வாருங்கள். சென்னையில் இருக்கிற கிளை சபைகள் மவுண்ட் ரோடு, அண்ணா நகர், ஐனாவரம், பெரியார் நகர், அங்கே இருக்கிற அகரம் பக்கத்தில், பெரம்பூர், குறுக்குப்பேட்டை, நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவரோ நேரடியாக வாருங்கள். அல்லது மும்பை, ஹைதராபாத், மலேசியா, கோலாலம்பூரிலே நீங்கள் விலாசம், இடம் தெரிந்து கொள்ள விரும்பினால் தொலைபேசியில் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நேரமும் உங்கள் அழைப்பை ஏற்க ஒருவர் தயாராக இருக்கிறார் நண்பர்களே, நிச்சயமாய். எனவே இந்த சாட்சி கவனிங்கள், இந்த தாய்க்கு நடந்தது உங்களுக்கு நிச்சயமாய் நடைபெற முடியும் நண்பர்களே. சாட்சி பாருங்கள் இப்பொழுது. என் பெயர் இஸ்லி கிரமாங்கரோ. பிஃபோர் கம் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக நான் குடிப்பேன், கெட்ட நண்பர்களோடு நான் சுற்றுவேன், இரவு நேரம் கடந்து வெளியே செல்வேன், இரவு நேரம் கடந்து வீட்டுக்கு வருவேன், பெற்றோரை எதிர்த்து நின்றேன். எனக்கு முன்கோபம் அதிகமாக இருந்தது. என்னுடைய அம்மா ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா ஆலிருந்து அக்கு வரை எல்லாமே சொல்லுவேன். அவங்க சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன். எல்லா நேரம் நான் ரொம்ப கோபமாக இருப்பேன். I didn't know that there was a way out. இது எனக்கு தவறாவே தெரியல. எனக்கு வந்து இது சகஜமா தான் இருந்தது. எனக்குள்ளாக நான் இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய மகள் 4 வருஷமா கடுமையான தலைவலியை கடந்து சென்றா. அவ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிற்பாடும் போறதுக்கு முன்னாடியும் மாத்திரை மருந்து போடுவா. அந்த மாத்திரையை பயன்படுத்துறதுனால அவளுக்கு அதிகப்படியான தூக்கமானது வரும். அந்த மாத்திரையை தொடர்ந்து பயன்படுத்தினா ஒரு ப்ரோக்ராமுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அதன் மூலமா நான் அவளை ஆலயத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். எங்க அம்மா கிட்ட வந்து என்னோட யூனிவர்சல் ஆலயத்துக்கு வா சொல்லி என்ன வரவேற்றாங்க. எப்போ அவங்க போகும்போதெல்லாம் என்ன அவங்க கூடவே கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க கூட தான் எல்லா நேரம் ஆலயத்துக்கு போவேன். ஆலயத்துல நடக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா பாஸ்டர் அங்க என்ன சொல்றாருன்னு எனக்கு வந்து முதல்ல புரியல. அதனால அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியல. நான் ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தாலும் ஒரு கால் உள்ளேயும் ஒரு கால் வெளியும் வைக்கிறவனா தான் இருந்தேன். இப்படிதான் ரொம்ப காலமா எனக்கு போயிட்டு இருந்தது. நான் வந்து முடிவெடுக்க முடியாம தான் இருந்தேன். போதகர் சொல்ற எதுவுமே எனக்கு வந்து புரியாம இருந்தது. நான் ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் கூட அவர் சொல்ற வார்த்தை ஒரு காது வழியா வந்து இன்னொரு காது வழியா வெளியே போயிடும். எதையுமே நான் புரிஞ்சுக்க மாட்டேன். போதகர் சொல்ற எதையுமே எனக்கு தான் அப்படின்னு நான் எனக்குள்ள அந்த வார்த்தைகளை கொண்டு போகவே இல்லை. ஒரு நேரம் வந்தது. நான் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டேன், பாதிக்கப்பட்டேன். எந்த அளவுக்கு அப்படின்னா இரவு நேரங்களில் பிசாசு என் கூட என் பக்கத்தில் தூங்குற மாதிரி எனக்கு இருக்கும். அதனுடைய நகைக்கீரர்கள் என் கழுத்தில் ஒரு பக்கம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கும். என்னால் வந்து இரவு நேரங்களில் தூங்க முடியாது. தூக்கம் இல்லாத இரவுகள், தூக்கம் இல்லாத இரவுகள் அநேகம் எனக்கு இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப இது ஒரு ஏமாற்றத்துக்குரிய ஒரு விஷயமா எனக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு தருணம் தான் ஆவிக்குரிய இந்த தாக்குதல், தூக்கம் இல்லாத இரவுகள், எனக்குள்ள இருக்கிற முன்கோபம், இந்த மாதிரி எல்லா விதமான சூழ்நிலையில நான் சொன்னேன். இல்லை, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் நான் விடுதலைக்காக அப்படி தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு வந்துட்டே இருக்கிற சமயம் இனிமேல் நான் ஆலயத்துக்குள்ள ஒரு கால் வைக்கிறவனா, ஆலயத்துக்கு வெளியில ஒரு கால் வைக்கிறவனா, இல்லை இரண்டு கால்களும் ஆலயத்துக்குள்ளாக இருந்தது. நான் பீடத்தின் மேல பல சிறப்பு நிகழ்ச்சியை செஞ்சிருக்கேன், பல தொடர் சங்கிலி ஜபங்களை செஞ்சிருக்கேன். நான் ஒரு பொழுதும் சோர்வடையல. தொடர் சங்கிலி ஜபங்கள் செய்த பிற்பாடு, சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட பிற்பாடு எனக்குள்ளாக நான் மாற்றங்களை பார்த்தேன். நான் எனக்குள்ளாக கவனிச்ச முதல் மாற்றம் ஆவிக்குரிய விடுதலை. இனிமேல் ஆவிக்குரிய தாக்குதலால் நான் பாதிக்கப்படல. முன்கோமம் என்னை விட்டு சென்றது. என்னுடைய அம்மாவை அதிகமாக மரியாதை செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய குடும்பத்தாரை நான் மதிக்க தொடங்கினேன். நான் என் தசங்க பாகத்தில் என்னுடைய காணிக்கையில தேவனுக்கு உண்மைத்தன்மையா இருக்க தொடங்கினேன். நான் சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டேன். தொடர் சங்கிலி ஜபங்கள்ல உண்மைத்தன்மையா இருந்தேன். முன்பு நான் சொன்னது போலவே தேவன் என் விசுவாசத்தை கனப்படுத்தினார். நான் சொந்த வியாபாரம் தொடங்கினேன். முன்னாடி மக்களுக்கு கீழே ஒரு வேலையாளா இருந்தேன். இப்போ நான் சொந்த வியாபாரத்துக்கு முதலாளியா இருக்கேன். அநேக நாடுகளுக்கு நான் பிரயாணிச்சிருக்கிறேன். தர 15 நாடுகளுக்கு நான் என் வாழ்க்கையில பிரயாணிச்சிருக்கேன். நான் இங்கெல்லாம் செல்வேன் நான் சொல்லி என் வாழ்நாள கனவு கூட காணாத இடங்கள். நான் ஐரோப்பா வரைக்கும் சென்றேன், அமெரிக்கா வரைக்கும் சென்றேன். எல்லா நாடுகளுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உறுதியா இருக்கேன். எல்லாமே நடந்தது தேவனுக்கான என் கீழ்ப்பிடிதல் மூலமாக தான். இந்த எல்லா வெற்றிகளை பார்த்தபோது, பண ரீதியான வெற்றிகளை பார்த்தபோது, நான் புரிந்து கொண்டேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் குறைந்து கொண்டே வருவதை.
அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் அதிக கவனம் கொடுக்கலன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். மேலும் நான் இப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கக்கூடாது. உலக ரீதியான வெற்றிகளுக்கு மட்டும் கவனம் செலுத்தி என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இரட்சிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டேன். அதுதான் என் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. எனவே நான் பரிசுத்தாவினுடைய தேடுதலில் என்னை ஈடுபட்டுனேன். அவருக்காக நான் தாகத்தோடு இருந்தேன். நான் பரிசுத்தாவியானவருக்காக இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். உபவாசம் இருந்தேன், தானியல் உபவாசத்தில் கலந்து கொண்டேன். இது எல்லாமே நான் செய்தது என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, என்னுடைய பண ரீதியான வாழ்க்கைக்காக அல்ல, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக. நான் அதிகமாக ஆலயத்துக்கு வர தொடங்கினேன், அதிகமாக ஆலயத்துடைய புத்தகங்கள் படிக்க தொடங்கினேன், அதிகமாக ஜெபிக்க தொடங்கினேன், பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். நான் பரிசுத்தாவியானவருக்காக தாகமாக இருந்தேன், அதிகமாக அவரை தேட ஆரம்பித்தேன். நான் தீர்மானித்தேன், நான் இனி இப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கக்கூடாது. அவர் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்தேன். நான் பழைய வாழ்க்கைக்கு செல்ல விரும்பல. அவரை இன்னும் தொடர்ந்து நான் தேட தேட என்னை முழுமையாக அவருக்கு நான் அர்ப்பணித்தேன். அப்படி நான் தொடர்ந்து அவரை தேடிக்கொண்டே இருந்த சமயம், அந்த ஒரு நாள் புதன்கிழமை அன்று மாலை 7 மணி கூட்டத்தில் நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக தேவன் இருக்கிறார் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. மிக விலைமதிப்பான ஒரு பரிசு நான் எனக்குள்ளாக பெற்றிருக்கிற மேலும் நான் புரிந்து கொண்டேன். நான் இதோட நின்று விடக்கூடாது. சுயநலவாதியா நான் இன்னும் அதிகமாக தேவனுக்கு என்னை கொடுக்க தீர்மானிச்சேன். அவர் மக்களுக்கு உதவ முடியாது. இன்றைக்கு நான் ஆலயத்தில் மக்களுக்கு ஆலோசனை மகிமைப்படுத்துகிறது. இன்றைக்கு என் வாழ்க்கை இருப்பது தேவனுடைய மகிமைக்காக. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பெருமையா இருக்கேன். என்னுடைய 2 பசங்களும் தேவனுடைய பிரசன்னத்துல இருக்காங்க. நாங்க எப்பொழுதும் தொடர்ந்து ஆலயத்துக்கு செல்வோம், ஒருபொழுதும் தவற விட மாட்டோம். நாங்க தொடர் சங்கிலி ஜபங்களை செய்யறோம். நாங்க எப்பொழுதும் தொடர் சங்கிலி ஜபத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம். சிறப்பு நிகழ்ச்சியிலும் இருக்கோம். நான் தேவனுக்கு மிகவும் நன்றி செலுத்துறேன். அவர் எனக்கு செஞ்ச அற்புதங்களும் என்னுடைய குடும்பத்தாருக்கு செஞ்ச அற்புதங்களுக்காக தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா ஆசீர்வாதமா உணர்றேன். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை தேவனை மகிமை செய்கிறது. இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் அவரை மகிமை செய்யும்படியாக. மேலும் நாங்கள் அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம் அவருடைய பிரசன்னத்துல இன்றைக்கு நாங்கள் இருப்பதற்காக. மீண்டும் நான் உங்களை இந்த நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்க நண்பர்களை கவனிங்க. ரகசியம் என்ன? நீங்க தனிமையா இருக்கும் போது நான் உங்களுக்கு ஒரு 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 வார்த்தை சொல்கிறேன், கூர்ந்து கவனிங்க. இந்த புது வருஷம் இந்த இந்த விஷயத்தை உங்க வாழ்க்கையில சேர்த்துக் கொள்ளுங்க. இது நம்பிக்கையின் அடிப்படையிலானது. நிச்சயமா எல்லோரிடத்திலுமே டிவைஸ் இருக்கு, ஸ்மார்ட் போன் இருக்கு. கண்டிப்பா நான் நம்புற பைபிள் ஆப் உங்ககிட்ட இருக்கலாம், அல்லது நேரடியாய் ஒரு பைபிள் நீங்க வீட்டில் வச்சிருக்கலாம். எப்பெல்லாம் உங்கள் மனசு கவலையாக இருக்கும், குழக்கமாக இருக்கும், பயமாக இருக்கும், நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? போய் இன்னொருத்தர் இடத்துல உங்கள் பிரச்சனைகளை பேசுறதுக்கு பதிலாக, அந்த அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு பதிலாக, தனியாக உட்காந்து பிரச்சனையை பற்றி யோசிக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்? தேவன் வார்த்தையை வாசிங்க. உதாரணமாக எப்படி நான் பேசும்போது தேவன்களோட பேசுகிறாரோ, நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர்களோட பேசுகிறார். பல பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு தேவன் கொடுப்பார், ஆலோசனை கொடுப்பார். ஆராய்ச்சி பூர்வமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் வாசிப்பு அதிகரிக்க அதிகரிக்க எப்படி ஒருத்தருடைய மூளையிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது, அது அவங்க நடைமுறை வாழ்க்கையில எந்த அளவு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. நான் நம்பல, உங்க இஷ்டம். நான் நம்புற, சந்தோஷம். நீங்கள் இதை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவு இது உங்க வாழ்க்கையிலே பலன் தர முடியும். இந்த வீடியோ பிற்பாடு நாம் ஒன்று சேரப்போகிறோம். ஜபத்துல இணையும்படி கர்த்தர் இன்று இரவு உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய். இந்த வீடியோ காட்சி கவனிங்கள். இப்பொழுது மனித மூளையில் பைபிளின் விளைவுகள். தற்காலிகமாய் பைபிள் ஈடுபாட்டு மையத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆய்வில் OCBE-யினால் பரிசுத்த வேதகமத்தை வாசிப்பதனால் மனித மூளையில் ஏற்படும் மாபெரும் வல்லமையை குறித்து ஆதாரத்தை வெளிப்படுத்தியது. இந்த மையமானது 8 வயது முதல் 80 வரையில் இருக்கிற 40,000 அமெரிக்கர்களை வைத்து இந்த ஆய்வை நடத்தியது. ஆரம்பத்தின் நோக்கமானது மக்கள் பரிசுத்த வேதகமத்தை எவ்வளவு பயன்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் அது எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, நடத்தையில்லை என்பதை கண்டறிவதாக தான் இருந்தது. இருப்பினும் எதிர்பாராத ஒன்றை அவர்கள் கண்டடைந்தார்கள். அது ஆய்வினுடைய முக்கிய சாராம்சமாய் மாறியது. வாரத்துக்கு ஒரே ஒரு தரம்
பைபிள் படிக்கிற அந்த விஷயமானது. ஆலயத்திலே போதகர் சொல்லும்போது பைபிள் எடுங்கள் என்னோடு சேர்ந்து படியுங்கள் என்று சொல்லும்போது மக்கள் படிப்பதையும் சேர்த்து சிறிய விளைவுகளுக்கும் குறைவான விளைவுகளையே ஏற்படுத்தியது. வாரத்துக்கு இருமுறை வாசித்ததும் சிறிய விளைவுகளிலேயே குறைவாகவே இருந்தது. அதே போல் வாரத்திற்கு மூன்று தரம் வாசிப்பது என்பது ஒரு சிறிய முன்னேற்றத்தை காண்பித்தது. இருப்பினும் ஒரு சுவாரஸ்யமான கண்டுபிடிப்பு என்னவென்றால், ஒரு வாரத்துக்கு நான்கு தடவை பைபிள் வாசித்த பொழுது அல்லது அதை விட அதிகமாக எண்ணிக்கையானது மிக பெரும் அளவிலே மாறியது. தனிமை உணர்ச்சியினுடைய அளவு 30% சரிந்தது. கோபம் 32% சரிந்தது. முறைகளிலே கசப்பு உணர்ச்சி, திருமண வாழ்க்கை, பிள்ளைகள், நண்பர்கள் 40% வரை அது சரிந்தது. குடிப்பழக்கமானது 57% சரிந்தது. ஆவிக்குரிய தேங்கிய நிலைமையினுடைய தன்மை 60% வரை சரிந்தது. ஆபாச பட காட்சிகளை பார்க்கிற விஷயம் 61% வரை சரிந்தது. நேர்மறையான குணாதிசயங்கள் குறித்த காரியங்களை பார்க்கும் போது விளைவுகள் மிக பெரும் அளவிலே அதி அற்புதமா இருந்தது. ஒருவருடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளுதல் 200% அதிகரித்தது. சீஷர்களை உருவாக்குதல் 230% அதிகரித்தது. ஒருவருடைய எண்ணத்திலே தேவனுடைய வார்த்தையை வைப்பது 407% வரை அதிகரித்தது. இந்த எல்லா ஆய்வினுடைய முடிவுகளும் சேர்த்து ஒரு தகவலை நமக்காய் கொடுத்தது. ஒரு தீர்மானத்துக்கு வரும்படியாக ஒருவர் தன்னை அந்த அளவு பைபிளிலே கொடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கோ ஒரு வாரத்துக்கோ எவ்வளவு அதிகமாய் முடியுமோ அவ்வளவு அதிகமாய். இது கிறிஸ்துவ விசுவாசத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவையையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லமையான தேவனே, இந்த வீடியோ காட்சி மூலமாயும் வார்த்தையின் மூலம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது, மக்கள் இதை கேட்டிருப்பார்கள், பார்த்திருப்பார்கள். இந்த தருணத்தில் யார் இந்த ஜெபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாரோ, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தொடர்ந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வந்தார்களோ, சாட்சிகளை கேட்டுக்கொண்டு வந்தார்களோ, கர்த்தர் தாமே இந்த சரீரங்களை தொடுவாராய். அதற்குள் இருக்கிற எல்லா வழிகளையும் வியாதிகளையும் கர்த்தர் நீக்கி போடுவாராய். உம் தழுவினால் நாங்கள் குணமாக்கப்பட்டதாய் உம் வார்த்தையிலே வாசிக்கிறோம். இப்பொழுதே உம் தழுவினால் இயேசுவின் நாமத்தினால் நான் இவர்கள் மேல் குணமாக்குதலை வைக்கிறேன். வெறும் சரீர வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, மனசளவிலே யார் காயப்பட்டிருக்கிறார்களோ, ஒரு அழுத்தத்திலே யார் தள்ளப்பட்டிருக்கிறார், இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்திலேயே இவர் இந்த பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம். இப்பொழுதே இந்த நபர் விடுவிக்கப்படுவாராய். இவர்கள் மீதும் குடும்பத்தின் மீதும் நானும் ஆரோக்கியத்தை சமாதானத்தை அறிக்கை செய்கிறேன். இந்த ஜபத்தை நீ கேட்பதற்காய் பதிலளிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். விசுவாசிங்கள் நண்பர்களே, தேவன் உங்களுக்கு ஒரு புது துவக்கத்தை ஏற்படுத்துவார். எனவே தொடர்ந்து எங்களோட இந்த வாரம் முழுதல் நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. ஒவ்வொரு நாள் நீ நிச்சயமா ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் நாளை ஞாபகப்படுத்துகிறேன், தொலைபேசியில் அழைக்க விரும்பினால், நேரடியாய் வர விரும்பினால், நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பார்கள். என்ன துன்பம் வந்தாலும் என்னை சூழ்ந்து கொண்டாலும் தேவன் கைவிடவில்லை, கைவிட மாட்டார் என்னை. போராட்டம் பெரிதாகி உன் நம்பிக்கை இழந்தாலும் என் தேவன் உனக்காய் யுத்தம் செய்வார். கண்களை உயர்த்தி பேராதிசையாத்திப்பான், தேவனின் சத்தியம் உள்ள தீமை ஜெயிப்பான். உன் கண்களை உயர்த்தி
தேவனின் சத்தியமுள்ளோ தீமை ஜெயிப்பார், தீமை ஜெயிப்பார். நான் சாகேனே தேவன் சத்தியங்கள் காணும் வரை, அதனை பெற்றவர்கள் யாரும் சாவதில்லை, சோர்ந்து